ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம் அப்படின்னா, நாளைக்கு காலையில 10 மணிக்கு ஜனவரி மாதம் மற்றும் பிப்ரவரி மாதத்துக்கான ரூம் புக்கிங் வந்து திருமலையோடது ஓபன் பண்றாங்க. ஸோ இதோட புக்கிங் வந்து எப்படி இருக்கும், யார் யாரெல்லாம் வந்து ரூம்ஸ் புக் பண்ண முடியும் அப்படின்றத பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். புதுசா டிக்கெட் புக் பண்ணிட்டு தரிசனம் போறதுக்கு பிளான் பண்ணிருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். டிடிடி வந்து என்ன லேட்டஸ்டா நேற்று ஒரு அப்டேட் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா, ஆஃப்லைன்ல வைகுண்ட துவார தரிசனத்துக்கான டோக்கன் வந்து கம்ப்ளீட்டா முடிஞ்சுது. ஸோ இதுக்கப்புறம் 12ஆம் தேதி ஆஸ் யூஷுவல் எப்படி வந்து டைரக்ட் தரிசனம் இருக்குமோ அதே மாதிரி எஸ்எஸ்டி டோக்கன் கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய 3 இடங்கள்ல வாங்கிட்டு அன்னன்னைக்கான தரிசனம் நம்ம வந்து பாக்குற மாதிரியான ஆப்ஷன் 12ஆம் தேதியிலேருந்து கொடுப்போம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு 9ஆம் தேதி 10, 11 இந்த 2 நாள் வந்து உங்களுக்கு டோக்கன்ஸ் வந்து இருக்காது. 12ஆம் தேதி காலையில ஒரு 3 to 5 மணிக்குள்ள போனீங்கன்னா ஆஃப்லைன் டோக்கன் வாங்கிட்டு 12ஆம் தேதியே நீங்க சாமி தரிசனம் பார்க்கலாம். டோக்கன் கிடைக்கல அப்படின்னாலும் டைரக்டா கியூல ஜாயின் பண்ணி சாமியை வந்து பார்க்க முடியும். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ சேம் அதே மாதிரி 12ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு எல்லாமே நார்மல் ஆயிடும். இன்னைக்கு நிறைய பேத்துக்கு வந்து 300 ரூபா தர்ஷன் டிக்கெட்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இருந்துச்சுன்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு சிலர் உங்களுக்கான ரீஃபண்டுக்கான மெசேஜ் கூட ரிசீவ் பண்ணியிருப்பீங்க. 300 ரூபா தரிசனம் கிடைக்கல அப்படின்னா நாளைக்கு காலையில 9 மணிக்கு 500 ரூபா தரிசன டிக்கெட் ஓபன் பண்றாங்க. தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. இது எப்படி புக் பண்றது அப்படின்ற வீடியோ வந்து நம்ம சேனல்லே இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி இந்த 500 ரூபா தரிசன் பத்தி ஒரு வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தேன். அதோட லிங்க்குமே உங்களுக்கு கமெண்ட்ஸ்ல நான் வந்து பின் பண்ணி வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம டெலிகிராமே ஷேர் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ ரூம் புக்கிங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ரூம் புக் பண்றதுக்கு நாளைக்கு வந்து இந்த திருமல அக்கமடேஷன் அப்படின்ற இந்த இடத்துக்கு கீழே உங்களுக்கு கிளிக்கியர் அப்படின்ற இந்த லிங்க் வந்து எனேபிள் பண்ணுவாங்க. சில டைம் உங்களுக்கு 10 மணிக்கு முன்னாடி லிங்க் வரது கூட வாய்ப்பு இருக்கு. அப்படி லிங்க் வந்து உங்களுக்கு லாகின் பண்ண முடிஞ்சது அப்படின்னா நம்ம வந்து மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். இப்போ ரூம் புக் பண்றதுக்கு எனக்கு தர்ஷன் டிக்கெட் கம்பல்சரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. தர்ஷன் டிக்கெட் இல்லாம கூட நீங்க வந்து ரூம்ஸ் வந்து புக் பண்ண முடியும். ஃப்ரீ தரிசனம் போறவங்களுக்கும் ரூம் வேணும் அப்படின்னா நீங்க ஆன்லைன்லயே ரூம் வந்து புக் பண்ணிக்கலாம். ரொம்ப பெஸ்டான ஆப்ஷன். ஏன்னா பொங்கல் இந்த மாதிரி டைம்லாம் கொஞ்சம் ரஷ்ஷா இருக்கும். ஸோ அந்த டைம்ல ரூம் கிடைக்காம சிரமப்படுறதுக்கு ஆன்லைன் ரூம் புக் பண்றது ரொம்ப ஒரு பெஸ்டான ஆப்ஷன் தான். யார் வேணும்னாலும் புக் பண்ணிக்கலாம். இது புக் பண்றதுக்கு ஜஸ்ட் நமக்கு மொபைல் நம்பர் மட்டும்தான் வேணும். இப்போதைக்கு நமக்கு இந்த லிங்க் இல்லை அப்படின்றனால இந்த இடத்துல அக்கமடேஷன் அப்படின்ற ஆப்ஷனை நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நாளைக்கு உங்களுக்கு அந்த லிங்க் வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி வர்ச்சுவல் கியூ வந்து ரன் ஆகும். அதுக்கு அடுத்தது மொபைல் நம்பர் கொடுத்து கேப்சா கொடுத்து சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைலுக்கு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதை என்டர் பண்ணி நம்ம வந்து லாகின் பண்ணிக்க வேண்டியது தான். திருமலையை பொறுத்த வரைக்கும் ரூம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 100 ரூபாய் ரூம், அதே மாதிரி 1000 ரூபாய் ரூம், 1518 ரூபாய் அப்படின்னு சொல்லி ஒரு 3 கைண்ட் ஆஃப் ரூம்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஜஸ்ட் இப்போ ஆன்லைன்ல நம்ம புக் பண்றது ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும்தான். டைரக்டா போயிட்டு நீங்க சிஆர் ஆபீஸ்ல வந்து ஸ்கேன் வைப்பீங்க ஏஆர்பி கவுண்டர்ல. அப்பதான் உங்களுக்கு எந்த காட்டேஜ் வந்து அலாட் ஆகுது அப்படின்னு தெரியும். எனக்கு இந்த காட்டேஜ்ல ரூம் வேணும் அப்படின்னா நம்ம ஆன்லைன்ல அதை செட் பண்ணி புக் பண்ண முடியாது. நீங்க போயிட்டு ஸ்கேன் பண்ணும்போது என்ன ரூம் வந்து உங்களுக்கு வெக்கேட் ஆகுதோ அந்த ரூம் தான் அலாட் வந்து பண்ணுவாங்க. இப்போ நம்ம லாகின் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இந்த பேஜ்ல வந்து இந்த லொகேஷன் அப்படின்ற ஆப்ஷன்ல வந்து திருமலா அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 12ஆம் தேதிக்கு மேல இருக்கக்கூடிய ரூம்ஸோட புக்கிங்ஸ் வந்து ஓபன் பண்ணுவாங்க. அதே மாதிரி பிப்ரவரி மாசமும் வந்து ஓபன் ஆகும். ஸோ எந்த நாள்ல போறீங்களோ அந்த நாள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நம்ம வந்து திருப்பதி வந்து செட் பண்ணிக்கலாம். ஏன்னா கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து இப்போ அவைலபிள் காட்டினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ண முடியும். இதுல ரூம் ப்ரைஸ் மட்டும்தான் உங்களுக்கு டிஃபரன்ஸ். கீழ் திருப்பதியில புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து ஆட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ வந்து திருமலையில ஜிஎஸ்டி வந்து கிடையாது. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்டா புக் ஆகிற ரூம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 ரூபாய் ரூம் தான் வந்து புக் ஆகும். மற்ற ரூம்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும். 100 ரூபாய் ரூம் சீக்கிரம் காலி ஆகிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி புக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒரு டேட் செலக்ட் பண்ணிட்டோம். அதில் உங்களுக்கு எந்த ரூம் வேணுமோ அந்த ரூமை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு செக்இன் ஸ்லாட் அப்படின்றது திருமலைக்கு நீங்கள் என்ன டைமுக்கு ரீச் ஆகுவீங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6-6 மணி நேரம் ஸ்லாட்டாக வந்து பிரிச்சிருப்பாங்க. இந்த ஸ்லாட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் ஸ்கேன் வந்து பண்ணிக்கணும், ஓகேங்களா? ஸோ திருமலைக்கு போயிட்டு சிஆர் ஆஃபீஸில் போய் உங்களோட ரூம் புக்கிங்கை நீங்கள் ஸ்கேன் வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ரூம் வந்து அலாட் ஆகும். சப்போஸ் இந்த டைம் முடிச்சதுக்கு அப்புறமா போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். ஏன் அப்படின்னா இது வந்து சிஸ்டமேட்டிக் அப்படின்றனால நம்ம போய் ஸ்கேன் வச்சா மட்டும்தான் அப்டேட் ஆகும், இல்லைனா கேன்சல் ஆகிடும். ஸோ அதனால இந்த செக்இன் டைம் கரெக்டாக வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்பர் ஆஃப் பர்சன் பொறுத்த வரைக்கும் நாங்கள் 4 பேர் போகிறோம், 5 பேர் போகிறோம் அதெல்லாம் கணக்கு கிடையாது. நம்பர் ஆஃப் பர்சன் மினிமம் 2 பேரை வச்சு தான் நீங்கள் புக் பண்ணணும். ஸோ அதனால் இது 2 செலக்ட் பண்ணி புக் பண்ணுங்க, அப்போ தான் ரூம் வந்து கிடைக்கும்.
ஏன்னா நம்ம நாலு பேர்லாம் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு அதில் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா டைம் வேஸ்ட் ஆகும். இன்னைக்கு நீங்க எப்படி டீட்டெயில்ஸ் எல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்களோ அதே மாதிரி சேவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரூ 100 ரூபாய் ரூம் வந்து ரொம்ப ஃபாஸ்டா புக் ஆகும். அதனால ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம பிளிகிரிமோட டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அவங்களோட பேரு, ஏஜ், ஜெண்டர் கொடுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐடி ப்ரூஃப்ல வந்து நம்ம ஆதார் கார்டு இல்லைனா ஓட்டர் ஐடி வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதில் ஆதார் கார்டு கொடுத்து அவங்களோட ஆதார் டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. மீதி எந்த டீட்டெயில்ஸும் நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்காது. சில டைம் சிட்டி ஸ்டேட் வந்து கேட்கும். ஆனால் வந்து அதையும் நீங்கள் டைப் பண்ணி சர்வ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஸ்டாரில் இருக்கிறது மட்டும் நம்ம கம்பல்சரி ஃபில் பண்ணால் போதும். சிட்டி, ஸ்டேட்டு, அதுக்கப்புறம் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இது மட்டும் கொடுத்தா போதும். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா பேமெண்ட் ஸ்டேஜ் தான். ஸோ கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. அதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் பேஜ் வந்து பே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி பே பண்ண அதே ஆப்ஷன் தான். யூபிஐ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம பேமெண்ட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கான அக்காமடேஷன் வந்து ரூம் கன்ஃபார்ம் ஆகிடும். இன்றைக்கி எப்படி டிக்கெட் காப்பி நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்களோ சேம் அதே மாதிரி உங்களோட அக்காமடேஷன் காப்பியும் வந்து ஜெனரேட் ஆகி வரும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இப்படி தான் வந்து ரூம் புக் பண்ணுறது. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமலால வந்து நாளைக்கு காலையில் 10 மணிக்கு தான் இதை வந்து எனேபிள் பண்ணுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு முன்னாடியே லாகின் பண்ண டைம் கிடச்சிச்சின்னா இந்த இடத்துல போயிட்டு ரெஃப்ரெஷ் ஸ்லாட்னு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அந்த ரெஃப்ரெஷ் ஸ்லாட்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெஃப்ரெஷ் ஆகும். ஓகேங்களா, எந்தெந்த ஸ்லாட்டு உங்களுக்கு ரூம்ஸ் வந்து இருக்கு அப்படின்றத. ஸோ ஜனவரி மாதம் அண்ட் பிப்ரவரி மாதம் ரெண்டுமே ஓப்பன் பண்ணுறாங்க. பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதியிலேருந்து 28 வரைக்கும் டிக்கெட் ஓப்பன் பண்ணலை. பட் இந்த நாட்களுக்கு ரூம்ஸ் ஓப்பன் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக தரிசனம் இருக்கும்ன்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அந்த நாட்களில் போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா ரூம்ஸ் வேணும்னா புக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கான டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் புக் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ரூம் புக்கிங் வந்து பண்ணுறது. கண்டிப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரெண்டு பேரோட ஆதார் மினிமம் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். என்ன ரூம் புக் பண்ண போறீங்கன்னு பார்த்துக்கோங்க. 100 ரூபாய் ரூமாக இருந்தால் முடிஞ்ச வரைக்கும் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரூம்ஸ் வந்து கிடைக்கும். காலையில் 9 மணிக்கு ஓப்பன் ஆகக்கூடிய 500 ரூபாய் தரிசன டிக்கெட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து புக் பண்ணிக்கோங்க. லாகின் ஐடி பாஸ்வேர்டு இருந்தால் தான் இந்த 500 ரூபாய் தரிசனம் புக் பண்ண முடியும். இந்த 500 ரூபாயில் 200 ரூபாய் வர்ச்சுவலுக்கு தான். அந்த வர்ச்சுவல் நம்ம எப்படி பார்க்குறது அப்படின்னா உங்களுக்கு டிவி இல்லைனா வந்து யூடியூப் சேனலில் எஸ்பிபிசி சேனலில் டெய்லியுமே நடக்கிற சேவாஸ் வந்து போடுவாங்க. ஸோ காமனாக நம்ம சேவாஸ் எப்படி பார்ப்போமோ அந்த மாதிரி தான் டிவியில் பார்த்துக்க முடியும். மற்றபடி ஸ்பெசிஃபிக்காக புக் பண்ணவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஏதோ லிங்க்கோ இல்லைனா வந்து அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. காமனாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல் நீங்கள் இன்னைக்கு தர்ஷன் போயிருக்கீங்க இல்லை ரீசெண்டாக தர்ஷன் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காம கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்து போகக்கூடியவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி டெலிகிராமில் ஜாயின் பண்ணனாலும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.